ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம தேவி அப்புறம் மாயன் இவங்க ரெண்டு பேரும் தேவி மாசமாக இருக்குது அப்படின்ட்டு எல்லார் முன்னாடியும் நம்ப வச்சிட்றாங்க. அப்போ வந்து லிங்கம் இருந்துட்டு இல்லை இல்லை இதை சேப்டாதே சேப்டாதே இவங்களுக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடியே வந்து எங்கள் ஒருத்தாளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அது வேறு யாரும் இல்லை நம்ம கார்த்திகோட ஒய்ஃபான ஆனந்தி தான் அப்படின்னு எல்லோரும் முன்னாடியும் வந்து உண்மையே போட்டு உடச்சிட்றாங்க. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே வந்து ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ லிங்கம் வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. இப்போ கல்யாணம் முடிஞ்சு 1 மாதம் தாகுது, அதுங்களே ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அப்படின்ட்டாங்கன்னா எல்லோரும் வந்து கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதனால தான் கார்த்தி வந்து நிறைய தடவை அதை அவளை கூட்டு போய் வந்து அபாசன் பண்ணணும்னு முயற்சி பண்ணான், ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ குழந்தை நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லவும் சக்கரவண்டிக்கு கோவம் வந்து கன்னத்தில் பார்த்து அடிச்சிடறாங்க நம்ம கார்த்திகை. உடனே நம்ம மாயன் இருந்துட்டு உனக்கு வேணுடி மாப்பிள்ள அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கிளவி இருந்துட்டு சரி சரி முறப்படி பார்த்தோம்னா கார்த்திக் தான் ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்க போகுது, ஸோ பரம்பரை சொத்து வந்து நம்ம கார்த்திக் தான் கிடைக்கும், நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லவும் லிங்கம் இருந்துட்டு வேமா போ கிளவா, அதுங்களோ கோல்மால் எதுவும் நடந்துட போகுது, ஒழுங்காக போய் வேமா எடுத்துகிட்டு வரப்பாரு அப்படின்னு சொல்லவும் அந்த கிளவி போய் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பரம்பரை சொத்தை வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய திருப்பமே. லிங்கம் எதிர்பார்த்தது இந்த எல்லாருடைய சொத்து தான் நம்மளுக்கு கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தா இங்கே வந்து ஒரு வேற ஒரு விஷயம் நடக்குது. நம்ம கிழவி வந்து ஒரு பத்திரத்தை கொடுத்து லிங்கத்தை படிக்க வைக்கிறாங்க. அப்போ லிங்கமும் வந்து அந்த பத்திரத்தை படிக்கிறாங்க. இந்த வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு எந்த குழந்தை பிறக்குதோ அந்த குழந்தைக்கு தான் பரம்பரை சொத்து வந்து சேரும், வேறு யாருக்கு சேராது, இதுதான் இந்த வீட்டோட சாசனம்னு சொல்லி நம்ம லிங்கம் வந்து படிக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி அரணாக்குடியும் பொம்பளை பிள்ளை பிறந்தால் கட்டக்கூடிய அந்த டாலரும் கிடைக்குது. ஸோ லிங்கம் இந்தா இதை பிடிச்சிக்கோ, ஆம்பளை பையன் பிறந்தால் இந்த வெள்ளி அரணாக்குடி, சப்போஸ் பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா இதையும் கோர்த்து மாட்டுன்னு கிண்டல் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்போ கார்த்திக் வந்து இதை பார்த்துட்டு அடைச்சே இந்த வெள்ளி அரணாக்கொடிக்கும் இதுக்கும் தான் நம்ம இவ்வளோ ஆசைப்பட்டோமா அப்படின்னு ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க நம்ம லிங்கத்தை. உடனே லிங்கமும் தலையை குனிஞ்சிடுறாங்க, தேனும் வந்து நம்ம லிங்கத்தை திட்டிகிட்டே இருக்காங்க. அப்போ தேவி எல்லாருமே வந்து சரி சரி எல்லாம் முடிஞ்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் எல்லோரும் கிளம்பிடுறாங்க. அப்போ மாயை இருந்துட்டு யோ கார்த்திக், என் தங்கச்சியோட குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, உன்னை உயிரோட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வயலன்ஸான சவுண்டை கொடுத்துட்டு நம்ம மாயன் வந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் தேவி வந்து வீட்டுக்குள்ளே கூட்டு போய் நம்ம மாயனை வந்து திட்டுதுன்னு திட்டுறாங்க. ஏ மாயா, நீ பொய்யா சொல்கிறையே, நல்ல நல்லதுமா, இது உண்மையாக வந்து சொன்னால் எல்லோரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்களே, ஆனால் நீ என்னை பொய் சொல்ல வச்சுட்டே இல்லை, உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்பவே ரொமான்டிக்காக பேசுகிறாங்க. அப்போ வந்து தேவி வந்து பக்கத்தில் வராங்க மாயன் கிட்ட. அப்போ மாயன் வந்து சொல்கிறாங்க, தேவி நீங்கள் பக்கத்தில் வந்தாலும் குவஸ்டின் தான் கேட்பீங்க, அதனால் தயவு செஞ்சு தள்ளிப்போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேவி வந்து ரொமான்டிக் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வந்தோடனே ஒரு குவஸ்டின் கேட்குறாங்க. அப்படியே வந்து நம்ம மாயன் வந்து உங்களுக்கு ஆசை உசுப்பேத்தி விட்டு இதே உங்களுக்கு வேலையாக போச்சு, எப்போ பார்த்தாலும் இதே வேலை தான் செய்கிறீங்க போங்க அப்படின்ட்டு கோபமாக கிளம்பிடுறாங்க நம்ம மாயன். இதோட எபிசோடை எட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கார்த்திக் வந்து அடுத்து ஆனந்தியோட குழந்தைய அபாசன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாரா இல்லையா அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆடியோஸ் தமிழ்ரா சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் ஆடியோஸ் தமிழ்ரா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். தேங்க்யூ ஆல்.